நண்பர்களை வணக்கம் நம்ம நேற்றுக்கு வந்து இந்த புலன் மற்றும் மன இயக்கத்தில் வந்து தனக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறத அறிவு விளங்கிக்கிறது தான் ஞானம் நம்ம சொல்கிறோன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இந்த அறிவு வந்து தான் விரும்பியபடி புலன் மற்றும் மன இயக்கம் செயல்படணும் அப்படின்னு பிடிக்கிற பிடிவாதம் தான் எல்லா போராட்டத்துக்கும் பிரச்சனைக்கும் மூல காரணமாக கூட இந்த இடத்துல இருக்குது இது முழுக்க முழுக்க அந்த அறிவோட அறியாமல் தான் இந்த இடத்துல அறிவு வந்து தனக்கு பிடித்த விஷயங்களை தான் இந்த புலன்கள் மூலம் நம்ம பார்க்கணும் இல்லாட்டி கேட்கணும் இல்லாட்டி சுவைக்கணும் ருசிக்கணும் ரசிக்கணும் தனக்கு பிடிச்ச நினைவுகளை தான் மனம் வெளிப்படுத்தணும் அப்படின்னு பிடிக்கிற அந்த அடம் பிடிக்கிற அந்த பிடிவாதம் இருக்குது பாருங்கள் அதுதான் நம்ம சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணமாக இருக்குது நம்மளோட அறிவுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக இந்த புலன் இயக்கம் வந்து தான் சந்திக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப உணர்வுகளை வெளிப்படுத்துறதை அது ஒரு நாள் நிறுத்துறது கிடையாது மனசு கூட அதே மாதிரி இந்த எண்ணங்களையும் உணர்வுகளையும் தரம் பிரித்து காட்டுறதை கூட நிறுத்துறது கிடையாது ஆனால் இந்த அறிவு விரும்பியபடி மனசு செயல்படணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தான் நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இந்த இடத்துல அமைஞ்சு போயிடுது அறிவோட இயக்கம் வந்து தன்னுடைய இயலாமையை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணமாக கூட இருக்குது இப்போ உதாரணமாக இந்த ஒட்டுமொத்த இயக்கத்தையும் நம்ம ஒரு கணக்காக பார்க்கலாம் பாருங்கள் இந்த புலன் இயக்கம் செயல்படுறதுக்கு ஒரு நாற்பது பர்சன்ட் சக்தியும் இந்த மனோ இயக்கம் செயல்படுறதுக்கு இன்னொரு நாற்பத்தஞ்சு பர்சன்ட் சக்தியும் இந்த அறிவோட இயக்கம் செயல்படுறதுக்கு வெறும் பத்து பர்சன்ட் சக்தி மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கணும் இந்த மாதிரி இப்போ இந்த தொண்ணூறு பர்சன்ட் சக்தி இருக்கிற இந்த புலன் மற்றும் மன இயக்கத்தில் போய் தேவையில்லாமல் இந்த அறிவு தன்னோட பத்து பர்சன்ட் சக்தியை வச்சுக்கிட்டு ஆளுமையை செலுத்துறது தான் இங்கே எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக அமைஞ்சு போயிடுது தன்னால் இந்த இயற்கையான மன இயக்கத்தில் குறிக்கிட முடியாதுங்கிற அந்த தோல்வியை வந்து இந்த பத்து பர்சன்ட் சக்தியில் அறிவு தான் உணர்ந்துக்கணும் அறிவு வந்து தன்னோட இயலாமையை உணர்ந்துக்கிட்டு இந்த புலன் மற்றும் மன இயக்கத்தில் பிடிச்சிருந்த அந்த பிடியிலேருந்து விடுறப்ப இந்த புலனு மன இயக்கமும் ரொம்ப சுதந்திரமாக அது செயல்பட ஆரம்பிச்சிருது எங்கேயும் எந்த தங்கு தடையும் இல்லாமல் அது பாட்டு இயற்கையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இதுதான் சுதந்திரமான மன இயக்கம்னு கூட நம்ம சொல்கிறோம் புறத்தில் தேவையான செயலுக்கு மட்டும் அறிவை பயன்படுத்திக்கிட்டு அது செயல் செஞ்சுக்கிட்டுருக்கலாம் இப்படி அறிவுக்கு வந்து புறத்தில் வந்து செயல் செய்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே வாய்ப்பே இருக்குது புறத்தில் செயல் செய்கிறதுல கூட எப்படி செயல் செய்யலான்னு பலவிதமான திட்டங்களை தீட்டலாம் இல்லை பலரோடு சேர்ந்து கூட புயல் புதிய மாதிரியான செயல் திட்டத்தை கூட அது உருவாக்கலாம் ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற எந்த அதிகாரமும் அறிவு கிடையாது ஏன்னாக்க இந்த புறங்கிறது வந்து பலரோடு தொடர்பு இருக்குது நம்ம வந்து பலரோடு சேர்ந்து இங்கே செயல்பட வேண்டி இருக்குது அதனால் நம்ம தான் விளைவு வரும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாளும் சொல்ல முடியாது அதனால் வந்து அறிவுக்கு வந்து செயலில் பங்கு இருக்குது ஆனால் விளைவில் வந்து பங்கு கிடையாது விளைவு முழுவதையும் நம்ம இந்த டோட்டல் மைண்டு சொல்கிற முழு மனசோட ஒப்படைச்சுப்பட்டு செயல் செய்கிறதோட தன்னோட வேலையை முடிச்சுக்கிட்டா தான் இங்கே சிறப்பாக இருக்கும் இப்போ முதல்ல வந்து புலனியக்கம் நல்லா சுதந்திரமாக செயல்படுது அதை தொடர்ந்து ஏற்படுற மன இயக்கமும் சுதந்திரமாக தான் செயல்பட்டு இருது அறிவு வந்து தன்னோடய இயலாமையை புரிஞ்சுக்கொள்கிறப்ப அறிவோட இயக்கமும் இதுவரை இருந்துகிட்டு இருந்த அறியாமையிலேருந்து விடுபட்டுட்டு தன்னோட தகுதி என்னங்கிறத உணர்ந்துக்குது அதனால் இந்த தேவையற்ற குறுக்கீடு போராட்டத்தில் இருந்து கூட அது விடுபட்டு போயிடுது புறத்த தேவையான செயலை செய்தோட தண்ணியை அப்படியே பணியை அப்படியே அது கூட முடிச்சுக்குது இப்படி தான் விளைவு இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருந்து கூட அது விடுபட்டு போயிடுது இந்த மாதிரி தான் பகவத்கீதையோட சாராம்சமான இந்த விளைவில் பந்தம் இல்லாமல் கடமையை செய்கிறது அப்படிங்கிறது அதாவது இந்த கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்கிறாங்கள அது இது தான் சொல்கிறாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு ஜென்கதை பார்க்க போகிறோம் ஒரு படிச்சுட்டு இருக்கிற இளைஞன் ஒருத்தன் வந்து எதிர்மறை எண்ணத்தினாலையும் உலர்வுனாலேயும் ரொம்பவும் சிரமப்பட்டான் அதுவும் யங் லேடிஸை பார்த்தாக்கா காம சிந்தனையினால் ரொம்ப அவதிப்பட்டு போகிறான் இந்த சிந்தனையினால் தன்னோட படிப்பு கூட கெட்டு போகிறதா அவன் கருதுனான் அதனால அதுலேருந்து விடுபடறதுக்கு பலவிதம் மூச்சு செஞ்சு பார்க்குறான் ஆனால் அவனோட முயற்சியால் காமன சிந்தனை வந்து அதிகரிச்சதை தவிர கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரி தெரியல அதனால் தனக்கான தீர்வை தேடி ஞானி ஒருத்தர் தேடி புறப்பட்டான் தன்னோட பிரச்சனையை எடுத்து சொல்லி அதுக்கு தீர்வு கேட்குறான் ஞானி வந்து உன்னோட மனசில் தோன்ற என்ன உணவுகள் நீ கொஞ்சம் கூட பொருட்படுத்த தேவையில்லைப்பா அதை கண்டுக்காத அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதுக்கு அவன் சொல்கிறான் என் மனசில் தோன்ற காம சிந்தனை ரொம்ப பாதிப்பட செய்யுதுங்க ஐயா அதை எப்படி நான் கண்டுக்காமல் விடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு அவர் சொல்கிறாரு உனக்கு தோன்ற காம சிந்தனைக்கு நீ கர்த்தா இல்லையாப்பா நீ ஒரு கருவிதான் அதனால் நீ அதை அதை அப்புறப்படுத்துறதுக்கு எந்த பொறுப்பும் எடுக்க தேவையில்லை அதை கண்டுக்கவும் தேவையில்லை உன்னோட காம உணர்வு கூட அப்படி தோண்டி தோண்டி மறைய சாதாரண உணர்வு மாதிரி தான் சொல்லி சொல்கிறாரு இருந்தாலும் இவன் வந்து என்னங்க சாமி நீ சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது பொறுப்பெடுக்காமல் இருக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி கேட்குறான் உடனே ஞானி வந்து அவனை தனக்கு பக்கத்தில் வர சொல்லி ஒரு பெரிய கண்ணாடியை காம்பிக்கிறார் இந்த கண்ணாடி வந்து தனக்கு எதிரில் இருக்கிற காட்சியை தன்னுக்குள்ளார பிரதிபலிக்கிற இயல்பு உடையது அது மாதிரி தான் நம்மளோட மனசு கூட இருக்குது நம்ம சந்திக்கிற ஏற்ப நம்மளோட இயல்புலேருந்து என்ன உணர்வுலாம் வெளிப்படுது அது நம்மளோட கட்டுப்பாட்டில் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஒன்று சொல்கிறான் எல்லாம் புரியுது சாமி ஆனால் எனக்குள்ளே இந்த எண்ணமும் உணர்வும் எனக்கு பிரச்சனையும் உண்டு பண்ணுது அதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்குறான் இங்கே பாருப்பா ஒரு கண்ணாடி வந்து தன்னோட உள்ளார தோன்ற காட்சியை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கோ இல்லை அப்புறம் பிடிச்சதுக்கோ போராடுறது கிடையாது ஆனால் உன்னோட மனோங்கிற கண்ணாடி வந்து தன்னோட தோன்ற காட்சியோடு போராடிக்கிட்டே இருக்குது அதுதான் பிரச்சனையாக இருக்குது அதனால் நீ கைவிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஞானி இவன் திரும்பி சொல்கிறான் சாமி எனக்கு நல்ல உணர்வு நல்ல எண்ணம் வந்தால் பரவாயில்ல இந்த மோசமான எண்ணமும் மோசமான உணரும் வந்து நான் என்ன செய்யட்டும் அதனால் மோசமான செயலை போய் நான் செஞ்சிட மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அது ஞானி சொல்கிறார் இல்லைப்பா இந்த நல்லது கட்டுறது அப்படின்னு தரம் பிரித்து பார்க்குறதெல்லாம் நம்ம அறிவோட வேலையாக தான் இருந்துகிட்ருக்கு மனசில் தோன்ற எண்ணம் உணர்வில் எதுவுமே நல்லது கட்டுறது அப்படின்னு ஒன்றும் கிடையாது எல்லாமே ஒரு மாதிரி பிரதிபலிப்பு காட்சி தான் அந்த இடத்துல பூரா வந்து பலரோட தொடர்புடையதாக இருக்குது அதில் நல்ல செயலே கெட்ட செயல் எல்லாமே இருக்குது அதை வந்து நீ அறிவு கொண்டு சீர் செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு அந்த இளைஞர் வந்து சாமி இப்படி எல்லா விதமான எண்ணமும் உணர்வும் மனசில் தோண்டிக்கிட்டே இருந்தால் அது ஒரு தூய்மையான மனமாக இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டான் ஜ பாருப்பா ஒரு கண்ணாடி வந்து தனக்கு எதிரில் இருக்கிற எல்லா வகையான காட்சியும் தான் பிரதிபலிக்கும் அது மோசமானதையும் பிரதிபலிக்கும் நல்லதையும் பிரதிபலிக்கும் ரொம்ப அழகாக இருக்கிறதையும் பிரதிபலிக்கும் இல்லை அசிங்கமாக இருக்கிறதையும் பிரதிபலிக்கும் ஆனாலும் அது எப்போயுமே தூய கண்ணாடியாக தான் இருந்துகிட்டு இருக்குது அதுக்கு எந்த விதமான இந்த இடத்துல கிடையாது அதனால தான் அது பரிசுத்தமான ஒரு கண்ணாடியாக இருந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு அறிவற்ற கண்ணாடி அதனால் அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் சாமி எனக்கு அறிவு இருக்குதே நான் என்ன செய்யட்டும் இப்போ அப்படின்னு திரும்ப சொல்கிறான் அதுக்கு ஞானி சொல்கிறாரு கண்ணாடிக்குன்னு எந்த ஒரு செயலும் இல்லை ஆனால் உனக்கு புற செயல் இருக்குது அந்த அறிவை உபயோகப்படுத்தி நீ புற செயலுக்கு பயன்படுத்திக்க செயலில் நல்லது கெட்டது இருக்குது தானே தேவையான செயல் தேவையற்ற செயல் எல்லாம் இருக்குது அதனால் அறிவுக்கு வந்து அகத்தில் வேலை கிடையாது புறத்தில் தான் வேலை இருந்துகிட்டு இருக்குது இந்த அறிவு வந்து போராடாத எண்ணங்களும் உணர்வுகளும் தான் எப்போவுமே தூய்மையானதாக இருந்துகிட்ருக்குது அறிவு போராடாமல் இருக்கிறதுனால எல்லா எண்ணமுமே உணர்வும் கூட தான் இருந்துகிட்ருக்கோம் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் நீ வந்து அகத்தில் வந்து ஒரு அறிவில்லாத கண்ணாடியாக இருந்துக்கிட்டுரு இந்த அறிவுற்ற கண்ணாடி அறிவில்லாத கண்ணாடி அப்படிங்கிற வார்த்தை வந்து அவனுக்குள்ளே ஒரு மாதிரி புரிதலை பிடிச்சி உடனே கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஞானிக்கு நன்றி தெரிவிச்சிட்டு விடுதலையோடு அவன் அப்படியே அந்த இடத்த விட்டு விடைப்பட்டு போயிடுறான் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில் ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது ஒலிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம் மேலும் ஸ்ரீ பகவத் இருந்து சத்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள